கோலாசை துங்க கைமுகத்தம்படி நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான் என்று விநாயகரை பற்றியும் என் குருநாத காமராஜரின் அருளாலும் அறிவின் தாயகமாய் அருளறிந்த உள்ளமாய் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சார்பாம் கலைத்துறை சார்பாம் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு எனது கலை பணியை துவங்குகின்றேன். குறிஞ்சை, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் எண்ணாடா பொன்னாடக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு ஏழு அண்ணன்மார்களுடன் இருக்க செல்லமா வளர்ந்து விடுகிறேன். என்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை அழித்ததாக அண்ணனும் தொழுமாறும் கூறினார்கள். என்னைக்குமே இல்லாத திருநாளா இன்னைக்கு அப்பா வந்திருக்காரு. ஆமா, அதுவும் எப்படி பாத்தீங்களா, வேடுவர் நம்பினா எப்படி இருக்கணுமோ அப்படியே வந்திருக்கிறாரு. அதான் எங்க அப்பா. அப்பாவை சந்திக்கிறதா அப்புறம். ஆமா, அப்பாவை சந்திக்கிறதா அப்புறம். அதற்கு முன்னாடி எதற்காக வள்ளி வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயம் முக்கியமா இல்லையா? என்னுடைய தந்தைக்கு வெறும் ஏழு ஆண் குழந்தைகள் மட்டும்தான், பெண் குழந்தை கிடையாது. அவர் சொல்ல கவனிச்சுக்கலாம். நீங்க ஏழு ஆண் குழந்தைகள் இருந்தும் கொஞ்சம் விளையாட ஒரு பெண் குழந்தை இல்ல அப்படின்னாரு. இப்ப அவர் என்னை தூக்கி கொஞ்சம் விளையாடும். ஆமா, அப்பேற்பட்ட முறையில என்னதான் ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு குடும்பத்துல பெண் குழந்தை இருந்தாத்தான் அந்த குடும்பமாகப்பட்டது முழுமையடையும். ஒரு சபையவே எடுத்துக்கங்களேன், எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண் இருந்தாத்தான் அந்த சபையாகப்பட்டது முழுமையடையும். இந்த மாதிரி இந்த இடத்துல வள்ளி வந்திருக்கே அப்படின்னா எதற்காக? வேற வேலை வெட்டி இல்லாமதான் கிடையாது. மிருகப்பெருமான காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐந்து வயதுல இருந்து அரியா பருவத்துல இருந்து அவர் ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்கேன். அந்த காரணத்தினால முதல்ல மிருகப்பெருமான வணங்கிட்டு போய் கதைக்கு செல்வோன்ற முறையில திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீதே திரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருச்செந்தூரிலே வேணாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, thank you.